வெல்கம் டு சோடா புள்ளி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வாரம் க்ரைம் த்ரில்லர் வாரம்னே அறிவிச்சிடலாம். ஏன்னா ஒரு கொரியன் க்ரைம் த்ரில்லர் படம், அப்புறம் தமிழ்லேயே வந்துருக்க க்ரைம் த்ரில்லர் படம், அடுத்து மூணாவதாக வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ். இது வந்து ஒரு மினி வெப்சீரிஸ் தான், 6 எபிசோடு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மூணுமே இந்த வாரத்துக்கு எடுத்துருக்கிறேன். அண்ட் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, அது ஒரு கூடுதல் சிறப்பு. சரி, ஒன்றுனா எப்படி இருக்குன்ற மாதிரி தெளிவாக பார்த்தோம்னா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்து கொரியன் படமான டார்க் ஃபிகர் ஆஃப் க்ரைம். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, இது கொஞ்சம் வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் படம். எப்படின்னா, வழக்கமாக போலீஸ் வந்து ஒரு க்ரைம் நடந்து அதை இன்வெஸ்டிகேட் நான் மொத்தம் 6 கொலை எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்கேன், இதோட கணக்கு பண்ணா மொத்தம் 7 கொலை, 7 என் ரக்கி நம்பர். சோ 7 கொலை நான் பண்ணிருக்கேன். 7 கொலையும் பண்ணி அதை ஆதாரத்தோட, அதாவது நீங்க அங்க போனீங்கன்னா அவங்கள புதைச்சு வச்சிருப்போம், உங்களுக்கு ஆதாரமும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா பேச. சரி, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நம்பணும்ல, இப்ப என்ன 7வது கொலைக்காக உள்ள தள்ளாங்களே, நான் ஒரிஜினல் ஆதாரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்ற மாதிரி அனுப்பிச்சு விடுவான். அப்புறம் இந்த போலீஸுக்கு இவன் மேல நம்பிக்கை வருது, ஓஹோ இன்னும் 6 கொலை ஷேர் பண்ணிருக்காரா, அதுக்கும் சேர்த்து இவனை மொத்தமா ஜெயில விட்டு வெளியே வராத மாதிரி உள்ள தள்ளணும்ன்ற மாதிரி. இப்ப அந்த 6 கேஸை இவர் விசாரிக்க, இவன் ஏன் முதல்ல போலீஸுக்கே போன் போட்டு, சார் ஒரு கேஸுக்கு உள்ள தள்ளி வெளியே வந்தானா இல்லையான்னு இல்லாம, எதுக்கு இவன் 6 கேஸையும் அவனே ஓபன் பண்ணி விடுறான், போலீஸ கூப்பிட்டு இதெல்லாம் பாருங்க சார்ன்ற மாதிரி எதுக்கு அவன் வேலை கொடுக்குறான், இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் இந்த படம். இங்க இந்த சீரியல் கில்லரே ஆப்ஷன் கொடுக்கறது, இது கொஞ்சம் வித்தியாசமான மூடு. அது இல்லாம இது உண்மை சம்பவம், உண்மையில இப்படி விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த படத்தை முடிக்கும் போது இது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட சம்பவங்களை செஞ்சிருக்கான். சோ அதெல்லாம் போலீஸ்காரர் நிறைய தேடி இருக்காருன்ற மாதிரி முடிக்கும் போதெல்லாம் ஷாக்கிங்காவே இருந்துச்சு. அப்புறம் இதுல வந்து ஒரு கேஸ நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இவன் பண்ணிருப்பானா அவன் பண்ணிருப்பானான்ற மாதிரி நம்ம தேடுவோம்ல, இதுல இவன் தான் பண்ணிருக்கான், அதை எப்படி பண்ணிருக்கான், அதுக்கான ஆதாரத்தை இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி தேடி போறது, 7 கேஸ வித்தியாசமா தேடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இந்த படத்துல இருக்குது. அப்புறம் இதுல வந்து ஒரு குட்டி ஸ்பாயிலரா இல்ல, பட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஏன்னா 6 கேஸ விசாரிக்கிறாரு, முதல்ல 7வது கேஸ்க்காக அவன உள்ள தள்ளியாச்சு, இப்ப மிச்சம் இருக்கிற 6 கேஸ அவர் விசாரிக்கும் போது இப்ப எந்த கேஸ கண்டுபிடிச்சாரு, இல்ல இந்த கேஸா அது அப்படிங்கிற மாதிரி லைட்டா கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா இப்ப எதுக்காக அவன் உள்ள தள்ளுறீங்கன்ற மாதிரி அப்படியே கதையை விட்டு வெளியே வந்துருவீங்க. சோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க, மொத்தம் அந்த 6 கேஸ் மொத்தம் 7 கேஸா கனெக்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அவன் சின்ன வயசுல பண்ணனு சொல்லிருப்பான், ரெண்டாவதும் ஃபோர்த்தும் நம்ம போலீஸுக்கு லைட்டா ஒரு டவுட் வரும், அப்புறம் 3வது கேஸ ஃபர்ஸ்ட் போய் விசாரிப்பாரு, அப்புறம் அந்த 5வது கேஸ அதுதான் ஆதாரம் கிடைக்கும், ஆனா அது உண்மைன்னு நிரூபிக்க முடியாது, 6வது கேஸுக்கும் எல்லாமே இவன் தான் பண்ணிருக்கான்றத கன்ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கும் ஆதாரம் மிஸ் ஆகும். சோ 5வதும் 6வதும் தான் இவர் என்ன ஏதுன்ற மாதிரி தேடி கண்டுபிடிப்பாரு, 7வது கேஸுக்கு அதான் உள்ள தள்ளி போட்டாங்களே. சோ அதனால கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னா கதை விட்டு வெளியே வந்துருவீங்க, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடியும் போது மற்ற ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டு கடைசியில் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். சோ படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஓகேப்பா கிளியர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தோணும். செமையான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் தான், அதுல டவுட்டே கிடையாது. சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது படம் வந்து தமிழ்ல வந்திருக்கிற ஒரு நோட்டின்ற படம். எஸ், இது ரிலீஸ் ஆகும் போது நிறைய பேர் பாக்கணும் பாக்கணும், எங்க ஊர் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல, சரி அதனால இது ஓடிடி வருமோ பாக்கலாமே வச்சிருந்தேன். உண்மையாவே அவங்க அதாவது இருக்கிற பட்ஜெட்டை வச்சு உண்மையாவே நல்லாவே செஞ்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இதுல வந்து மொத்தம் 2 கேஸ் பா. இல்ல போலீஸ்கார் வந்து ரொம்ப நேர்மையான அதிகாரி. ஃபர்ஸ்ட் கேஸ் எப்படி ஆரம்பிக்கும்னா, சார் என் புருஷன் காணாம போயிட்டார் சார், காலைல போனவர் சார், அதோட ஈவினிங் மூலம் வீட்டுக்கே வரல சார், என்னாச்சுன்னு பாருங்கன்ற மாதிரி அந்த கேஸ் அவங்க கொடுக்க வர சேர்ந்தே சொல்லுவாங்க, சார் என் புருஷன் காணாம போயிட்டாரு, அது இல்லாம இவன் ஒருத்த மேலதான சந்தேகமா இருக்கு, ஏன்னா அவன் தான் இது வீட்டுக்கே வந்து தகராறு பண்ணன்ற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்ல, ஓஹோ அப்ப இவன் மேல சந்தேகம் இருக்குதா, அவனை கூப்பிட்டு விசாரிப்போன்ற மாதிரியே போலீஸ்காரரு இப்ப காணாம போனவர் என்ன ஆனாருன்ற விசாரிக்கிறதோட சேர்த்து இவன் தான் அந்த வேலையை பார்த்துருப்பான்ற மாதிரியே சந்தேகமும் வருது. ஸோ அவனையும் முடிச்சு விசாரிக்க அந்த கேஸ் என்னாச்சுன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வேற ஒரு கேஸ் வரும்ல, ஒரு கேஸ் முடிச்சாதான் இன்னொரு கேஸ் பார்ப்போம்னு சொல்ல முடியுமா, அடுத்தடுத்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அடுத்த கேஸ் ஒரு பொண்ணு இறந்து விட்டா அவளை கொலை பண்ணி விட்டாங்க, யார் இந்த கொலையை செஞ்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மேலேயும் அவரு சந்தேகம் வருது. ஸோ யார் செஞ்சிருப்பா யார் செஞ்சிருப்பான்னு ஒரு விஷயமா தெரிய வர இந்த கேஸ் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கேஸும் அவங்க ஒய்ஃப் வந்து, சார் என் புருஷனை கண்டுபிடிப்போம்னு சொன்னீங்களே எங்க சார் போனாரு, என்ன சார் ஆச்சு அந்த கேஸ்ன்று அவங்களும் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கேஸும் அவர் எப்படிலாம் சால்வ் பண்ணாரு, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாருன்றதுதான் இந்த படம். இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் வந்து, இந்த மாதிரியான க்ரைம் த்ரில்லர் படங்கள்ல இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும் வித்தியாசமாகவும் இருந்து செம்மையை யோசிச்சிருக்கிறான்ற மாதிரி ஒரு ஃபீல்
கொடுத்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன குறை இருந்தாலும் மறந்துடுவோம்ல. ஸோ அதே விஷயம் தான் இந்த படத்துலையும். கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட் ஏய் சமடா, செம்மையான ஒரு விஷயத்த செஞ்சு விட்டீங்க, அது இல்லாம முடிச்ச விதமும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுரா அப்படிங்கிற மாதிரி தோண வச்சுது. அப்புறம் எனக்கு இந்த படத்துல ரெண்டாவது கேஸ் என்ன ரொம்ப வழக்கமான டெம்ப்ளேட்டுக்குள்ள சுத்துற மாதிரி ஃபீல் ஆச்சுன்ற மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ் ஆச்சு கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள் எல்லாம் போகும், பட் செகண்ட் கேஸ் என்ன இது இல்ல அது அப்படித்தான முடிக்க போறீங்கன்ற மாதிரியே ரெகுலர் டெம்ப்ளேட்டுக்குள்ளே சுத்துவாங்க. ஆனா முடிச்ச விதம் வந்து சாரிப்பா அவங்க தப்பா நினைச்சிட்டா, நீங்க வேற மாதிரிதான் முடிச்சிங்கன்ற மாதிரி அதை முடிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காம, அது இல்லாம முக்கியமா அதாவது இருக்கிற பட்ஜெட்டை வச்சு ரொம்பவே நல்லா எடுத்துருக்கிறாங்க. எனக்கு இதுல சில குறையா பட்டது வந்து இந்த ஓப்பனிங் காம்ஸ், இந்த ஹீரோயிக் பில்டப், அதெல்லாம் இந்த கதைக்கு தேவையான மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கதை, ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறாரு, கடைசியில முடிச்ச விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஓப்பனிங் ஹீரோயிக் பில்டப், அந்த வசனங்கள், அந்த பஞ்சலாக்க, அந்த ஃபைட் எல்லாம் தவிர்த்திருக்கலாமேன்ற ஒரு குட்டி வருத்தம் தான். அதெல்லாம் உரங்கட்டுருவீங்க கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் முடியும் போது, ஓகே நல்ல படம் பார்த்தோம்ன்ற திருப்தி கிடைச்சிடும். சோ இந்த படமும் தாராளமா ட்ரை பண்ணுங்க, ஃபேமிலியோடவே இந்த படத்தை பார்க்கலாம். அடுத்து மூணாவது வந்து வெப்சீரிஸான எரிக் அப்படிங்கிற வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு மினி வெப்சீரிஸ் தான், 6 எபிசோடு தான். சரி இதோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இல்ல ஹீரோ கேரக்டர் வந்து இந்த பப்பட் ஷோ எல்லாம் பண்றவரு. சோ அவருடைய பையன் வந்து காணாம போயிட்டான், அதாவது ஸ்கூலுக்கு நீ போய் விடணும், ஸ்கூல் வந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு காலையில் சரி சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட மாட்டானா, ரெண்டு தெரு கூட நடந்து போக மாட்டானான்ற மாதிரியே அவர் விட்டுருப்பார். அதனால இவருடைய அந்த கேர்லெஸ்னால அந்த பையன் காணாம போயிட்டான். சோ இப்ப அந்த பையன் என்ன ஆனா ஏதானு சொல்லி அந்த கேஸ கையில் எடுத்து ஒருத்தர் விசாரிக்கிறாரு. சோ அவர் அந்த பையனை கண்டுபிடிச்சாரா, இதுக்கு நடுவுல நம்ம மேலதான் நாம தான் தப்பு பண்ணிட்டோம், பையனை ஒழுங்கா ஸ்கூல்ல போய் விட்டுருக்கணும், நாம கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் பையன் காணாம போயிட்டான்ற குற்ற உணர்ச்சியில அவரும் இந்த கேஸ்ல இறங்கி நம்ம பையனை கண்டுபிடிக்க என்னெல்லாம் செஞ்சாருன்ற மாதிரி அவரு ஒரு ட்ராக்கு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனோட அம்மா கேரக்டர் அவங்க ட்ராக்ன்ற மாதிரி, இப்படி ஏகப்பட்ட ட்ராக்குகளோட அந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு ஏதுதான் ஆச்சுன்ற மாதிரி சொல்றதுதான் இந்த படம். அது இல்லாம அந்த பையன் கேரக்டர் ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு விஷயத்த வரைவான், எரிக்கின்ற கேரக்டர். சோ அந்த கேரக்டரை நீ உங்க ஷோல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். இந்த அப்பா கேரக்டர் இவன் பேச்செல்லாம் கண்டுகாமல இருந்திருப்பாரு, இவன் போனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் இவர் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சு. சோ ஒரு இல்யூஷனா இவருக்கு பக்கத்துல அந்த கேரக்டர் இவன் கூடவே சுத்திட்டு இருக்கான். சோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிருப்பாங்க. இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா, இதுல வந்து அந்த கேரக்டர்ஸோட ரைட்டிங், சில கேரக்டர்ஸ் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்ப ஒரு பையன் கேஸ், அதாவது இந்த பையன் கேஸ் காணாம போயிட்டான், காணாம போய் 48 மணி நேரம் ஆச்சு, கண்டுபிடிக்கலையா நீங்க, ஒரு வாரம் ஆச்சுரா, இன்னும் அந்த கேஸ்ல ஒரு குழு கூட கிடைக்கலன்ற மாதிரி இந்த பையன் கேஸ் அப்படி பரபரப்பா பேசுவாங்க. அதுவே இன்னொரு பையன் அவன் காணாம போய் 11 மாசம் ஆயிருக்கும், அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அவெல்லாம் செத்து போயிருப்பான், அந்த கேஸ தூக்கி போட்ட இதை மட்டும் விசாரிங்கன்ற மாதிரி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானுங்க, மத்த பசங்களாம் காணாம போனா அவனுக்கு கண்டுக்கிறது கூட கிடையாதுன்ற மாதிரி அந்த விஷயங்களை பேசினது. அப்புறம் இந்த அப்பா கேரக்டர் அவனை பார்த்தாலே சில இடங்கள்லாம் செம்ம இரிட்டேட் ஆகும், ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ், அவர் வந்து அவருடைய ஷோல வேற லெவல், அதெல்லாம் ஓகே, பட் மத்தவங்க கிட்ட நடந்திருக்கிறதுலாம் மத்தவங்க எது சொன்னாலும் சார் இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாமா, என்னோட ஐடியா இது சார்னு சொல்லும் போதே கொப்ப ஐடியாடா இது, இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் திட்டுறது. ஏன் பையன் ஒரு விஷயத்த சொல்ல வந்தா கூட எனக்கு தெரியல நீ என்ன இஷ்டத்துக்கு பேசுறியா, எங்க பேசு, என் லெவலுக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்ன உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி அவனையே எதிர்த்து பேசுறது. யாராவது ஒருத்தர் இவருக்கு எதிர்த்து பேசினா அதை ஏத்துக்கவே முடியாம புடிச்சு கத்து கத்துன்னு கத்துற இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். பையன் காணாம போனதுக்கு அப்புறமா அந்த சுச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தப்பு நம்ம மேலயும் இருக்குன்ற அந்த உணர்ற விஷயத்த காட்டினது ஓகே. அப்புறம் இந்த போலீஸ் கேரக்டர் நம்மளால அதாவது இந்த கேஸ முடிக்க முடியும், அதுக்கு எவனுமே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான், இதை மட்டும் விசாரி எக்ஸ்ட்ராவெல்லாம் கேட்காத அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இவர் மிரட்டுறது, இந்த மாதிரி ஆங்கிள் கொண்டு போனதும் ஓகே. எனக்கு இந்த சீரீஸ்ல செட் ஆகாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ்னா அதாவது கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பரபரப்பு, ஐயோ அந்த பையனுக்கு என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி போகணும்ல. இதுல போக போக அதாவது அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி சத்தியமான தெரியல, இன்னொரு கேஸையும் விசாரிப்பாரா, அதுவும் முடிச்ச விதம் கடைசியில அந்த ரெண்டு கேஸுமே முடிச்சிருப்பாரு. ஆனா அந்த முடிச்ச விதம் வந்து என்ன ரொம்ப சப்பையா முடிச்சு விட்டீங்க, இதுக்காக 6 எபிசோடு முடிச்சு ஈர்த்தீங்கன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பரபரப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு எபிசோட்லயுமே வராது. இந்த கேரக்டர்ஸோட ரைட்டிங்கு, இந்த கேரக்டர்ஸ் மாறுறது, அந்த கேரக்டர்ஸால இவ்வளவுதான் செய்ய முடியும்னு பண்றது, அதெல்லாம் ஓகே. பட் இங்க இந்த பையனோட அப்பா கேரக்டர் அவர் தேடுறேன், நான் என் பையனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா குடிச்சிக்கிட்டே தான் கிடப்பாரு, நீ என்னையா தேடி கண்டுபிடிக்கிறன்ற மாதிரி இருக்கும். இந்த அம்மா கேரக்டராச்சும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஒன்னு தேடுவாங்க, பட் இதுல பரபரப்புன்றது சுத்தமா எனக்கு ஃபீலே ஆகல. அப்புறம் வந்து இந்த கேஸ முடிச்ச விதமா இல்ல இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி எனக்கு சத்தியமா தோணல. ஏன்னா நீங்க கடைசி முடிக்கிற விதம்லாம் பாருங்க, என்னடா இவ்வளவு சிம்பிளா தான் முடிச்சு விட்டீங்க, இதுக்கேண்டா இவ்வளவு சுத்தி சுத்தி கூட்டு வந்தீங்கன்ற மாதிரி ஒரு 4வது 5வது எபிசோட்லயே ஓகே இப்படிதான் முடிய போதுன்னு உங்களுக்கு ஃபீலே வந்துடும். அப்புறம் அந்த எதிர்பாராத ட்விஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல எதுவுமே கிடையாதுப்பா. எனக்கு என்னமோ இது கதையா சொல்லும் போது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ பையன் காணாம போயிட்டான், அப்பாவுக்கு இந்த பையன் வரைஞ்ச ஒரு கேரக்டரே இவனுக்கு ஒரு உருவமா தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் தேடி போய் பையனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஒரு கேஸ விசாரிக்காம வேணான்னு எடுத்துன்றாங்க, அந்த கேஸோட சேர்த்து இந்த பையன் கேஸையும் அவர் விசாரிக்கிறாரு. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஐடியாவா இருக்கு, பட் இந்த வெப்சீரிஸா பார்க்கும்போது ரொம்ப பிளாட்டா தான் இந்த 6 எபிசோடுமே ஃபீல் ஆச்சு. ஏதாச்சும் ஒரு எபிசோட்னா கூட கடைசி 5வது 6வது
ஆஹா சம்பவம்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்னு நினச்சேன். எனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகல. இது எனக்கு ஒரு ஆவரேஜான சீரீஸாக தான் பட்டுச்சு. ட்ரை பண்ணி வேணா பாருங்க. இந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இதை ஒரு கிரைம் த்ரில்லர் பிளாட்டா, அந்த பையனுக்கு என்னாச்சுன்ற பரபரப்போ, அந்த பையனுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போதுலாம் ஒன்றும் பெரிய ஃபீல் எனக்கு வரலங்க. ஏதோ கனெக்ட் பண்ணிக்கவே முடிலங்க. ஏன்னா இந்த அப்பா கேரக்டரும் தெருதலையாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாரு. அம்மா கேரக்டராச்சும் கொஞ்சம் பாசம் இருக்கும். இந்த போலீஸ் கேரக்டர் அவரால் எதுவுமே முடியல. அவர் நினச்சாலும் அவர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும் அவருக்கு எதுவும் கிடைக்கல. இப்படிங்கிற மாதிரியே போகிற சீரீஸில் எனக்கு பெருசாக எக்ஸைட்மெண்ட் ஃபீல் ஆகலப்பா. இந்த ஃபர்ஸ்ட் படம் டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம், அது செம்ம. அடுத்து ரெண்டாவது ஒரு நொடி, நடுவுலாம் உங்களுக்கு போர் அடிக்காமலே போகும். கடைசி ட்விஸ்ட் சூப்பரா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சது. எனக்கு இது வந்து எங்கேயுமே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் கொடுக்கல. 6 எபிசோடும் சரி முடிச்சு விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு. ஒரு ஆவரேஜான சீரீஸ், கேரக்டர்ஸ்க்காக எனக்கு ஓகே இது. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கொரியன் படம் இருக்குல்ல, ஸோ அதோடைய எக்ஸ்பிளனேஷன், அதாவது படம் பார்த்து முடிச்சுட்டு இந்த போர்ஷன் மட்டும் பாருங்க. இது வந்து படம் பார்த்தவர்களுக்கு மட்டும். ஏன்னா ஒரு படம் முடிக்கும் போது ஏ எந்த கேஸும் விசாரிச்சு உள்ள தள்ளினாங்கன்ற அந்த குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும்ல. அப்பதானே ஒரு முழு மனசும் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டேன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. சோ படம் பார்த்து முடிச்சுட்டு ஏதாச்சும் குட்டி டவுட் இருந்துச்சுன்னா இந்த போர்ஷன் மட்டும் பாருங்க. மொத்தம் 7 கேஸா. சோ அந்த 7 கேஸ்ல 7வது கேஸ்ல தான் உள்ள தள்ளிருப்பாங்க. இப்ப 6 கேஸ்ல என்ன ஆச்சுன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அவங்க அப்பாவை கொன்னது, சின்ன வயசுல கொண்டான்னு சொல்லியிருப்பான். ரெண்டாவதும் நாலாவதும் பாத்தீங்கன்னா ஒரே கேஸ் தான். நம்ம டைரக்டிவ் கெஸ் பண்றப்பாருடைய ஒரே விஷயத்த ரெண்டா சொல்லியிருக்காங்கன்னு. அந்த கேஸுக்கான, அதாவது கேப்ல குடிச்சிட்டு ஒருத்தி வந்தா அவளை கூட்டிட்டு வந்தா அவளை கோவத்துல கொன்னு போட்டு புதைச்சிட்டேன்னு, அந்த கேஸை தான் இவர் 5வது கேஸ் நினைச்சிருப்பாரு. கரெக்ட், அந்த டெட் பாடி அந்த எலும்பு கூட வச்சு இவளா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாரு. அது இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. 5வது கேஸ் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த ஒரு பொருள் வச்சிருப்பா, சோ கர்ப்பமாகாம இருக்க, அதை வச்சு அந்த டாக்டர் மூலியமா கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இதெல்லாம் யார் யூஸ் பண்ணான்றத வச்சு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை தான் இவன் கொண்டு விட்டான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். 3வது கேஸ் அதுதான் நடக்கவே இல்லையா, அவன் கொலையே செய்யலன்ற மாதிரி அவனும் உசுரோட இருப்பான். டே போய் சொல்றன்ற மாதிரி போலீஸ் வந்து அவனை கத்திருப்போம் அப்படி. அப்புறம் அந்த 6வது கேஸ் வந்து அதான் அந்த லெதர் கோட்டு, அதுல லைட்டா எரிஞ்சிருக்கும், அதை ரிப்பேர் பண்ண கொடுத்துருப்பான். அவன் அந்த கத்தியால குத்திருப்பான், ஆனா அந்த கத்தியோட ஹேண்டில் வந்து கடல்ல தூக்கி போட்டிருப்பான். அதனால அந்த கேஸ் பண்ணான்றது இவன் தானாலும் ஆதாரம் கிடையாது. 7வது கேஸ்க்கு உள்ள தள்ளியாச்சு. சோ அந்த 2வது 4வது கேஸ் ஒரே கேஸ்னாங்க இல்ல, சோ அந்த கேஸ் அவன் என்னாச்சு, அந்த பொண்ணு எங்க புதைச்சான்ற மாதிரி கடைசியில யோசிக்கிறதோட முடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கொலை கேஸ் அவன் செஞ்சிருக்கான். அதனாலதான் இப்ப மொத்த கேஸுமே அவர் சால்வ் பண்ணி இந்த ஒரு கேஸ் மட்டும் நம்ம முடிக்கலையேன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷனோடவே படத்தை முடிச்சிருப்பாங்க. கிரைம் த்ரில்லர் கோட்டா முடிஞ்சதுல அடுத்து ஹாரர் படம், இதே மாதிரி ஒரு 3 சிக்கு இருக்கு. சோ அதையும் அடுத்து வீடியோவா பார்த்து முடிச்சுட்டு அது வீடியோவா போடுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வரேன். டாடா.